ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ரேண்டம் ஃபேக்ட்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம சேனல் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெட்ரோல் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, தினசரி பெட்ரோலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆமாங்க, அதாவது பெட்ரோலோட விலை இந்தியாவில் தாறுமாறாக போய்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த உலகத்திலேயே பெட்ரோலோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கிற நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வெனிசுலா. இந்த ஒரு நாட்டில் தாங்க பெட்ரோலோட விலை ரொம்பவும் கம்மியாக இருக்குது. ஆமாங்க, ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை எவ்வளோன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை 1.45 ரூபாய்ன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே நார்த் கொரியாவில் வாழ்கிற பீப்புளாக இருந்தால் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஆமாங்க, நார்த் கொரியாவில் வாழ்கிற பீப்புள், அதாவது சவுத் கொரியா மூவியையோ இல்லையோ அங்கே இருக்க சாங்கையோ கேட்டாங்கன்னா அவங்கள உடனே ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. புதுசாக பிறந்த குழந்தைகள் ஏன் அதிக நேரம் தூங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க உடம்புல உருவாகிற குளுக்கோஸில் 50% குளுக்கோஸை அவங்களோட மூளையை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் குழந்தைகள் அதிகமாக தூங்கிட்டே இருக்கான். இப்படி தூங்குறதுனால தான் அவங்களுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்லேஜி பிஸ்கெட், இந்த ஒரு பிஸ்கெட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ஏன் என்னை வரையுமே இந்த பிஸ்கெட்டோட விலையை ஏற்றலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, ஒரு டைம் 1.5 ரூபாய் இந்த பிஸ்கெட்டோட விலையை ஏற்றினதுக்கு கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்னுமே இந்த ஒரு பிஸ்கெட்டுக்கு விலையை ஏற்றவே இல்லையா. இன்னுமே உலகளவில் 1 பிஸ்கெட் செல்ல பார்லேஜி தான் 1 இடத்துல இருக்குது. அது மனுஷங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து பார்த்துருப்பீங்க, விலங்குகளுக்கு நாய்கள் கூட ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஆனால் ஒட்டகத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, அதாவது உலகளவில் ஒட்டகங்களுக்கு ஹாஸ்பிட்டல் துபாயில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரிக்கெட், இந்த ஒரு கேமு பொதுவாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அதாவது கிரிக்கெட்டை முத முதல்ல கண்டுபிடிச்சது இங்கிலாந்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து எந்தெந்த நாடுகள்லாம் போய் ஆட்சி செய்கிறாங்களோ அங்கேயெல்லாம் விளையாடி தான் கிரிக்கெட் இன்றைக்கி உலகளவில் ஒரு ஃபேமஸான கேமாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோ உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுதோ அதுக்கு ஈக்குவலான உணவுப் பொருட்கள் ஒரு வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் அழுகி போகிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி அழுகி போகிற உணவுப் பொருட்களோட விலை மட்டுமே 50 கோடி ரூபாய் வரை இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவா ஆப்பிள், இந்த ஒரு பிராண்டை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அதாவது யார் யாருக்கெல்லாம் ஆப்பிள் ஐஃபோன் பிடிக்குமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அதாவது இப்போ நீங்கள் ஆப்பிள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு வருஷத்தில் மட்டுமே 1 கோடி ரூபாய் வரையும் தான் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே நீங்கள் ஆப்பிள் கம்பெனியில் இன்வெஸ்டராக இருந்தால் அந்த கம்பெனியோட ஷேரில் மட்டுமே 6 கோடி ரூபாய் வரையும் ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லையுமே அதிகமான மேக்னெட் இருக்கும். ஆமாங்க, இந்த ஒரு மேக்னெட்டால் என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் கேட்கலாம். இதே நீங்கள் ஒரு ஃபேஸ் மேக்கர் ஹார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற பேஷண்ட்டாக இருந்தால் இந்த ஒரு ஈர்ப்பு சக்தியானது உங்களோட உயிரை எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சாக்லேட்டை நீங்கள் எல்லோருமே சாப்பிட்ருப்பீங்க. ஆமாங்க, அதாவது கிட்கேட் சாக்லேட் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிறத விடவும் ஜப்பானில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்கேட்டை 200 ஃப்ளேவருக்கு மேலேயும் ஜப்பானில் விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்கேட் அப்படின்ற வார்த்தையை ஜப்பான் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணால் கிட்டா கட்ஸு அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அங்கே இருக்கிற மக்கள் அந்த ஒரு சாக்லேட்டை ஒரு லக்கியான சாக்லேட்டாக பார்க்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களில் யார் யாருக்கெல்லாம் கிட்கேட் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு ஃபிஷ்ஷை அதாவது மோஸ்ட்லி உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆமாங்க, இந்த ஒரு ஃபிஷ்ஷு பேர் தான் பேரட் ஃபிஷ். அதாவது இந்த ஃபிஷ்ஷானது ஒரு நாளில் மட்டுமே அதோட சாப்பாடை தேடுறதுக்கே 80% நேரத்தை செலவழிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆறுகள் எல்லா ஊர்லேயுமே அதாவது இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நதிகள் ஆறுகள் எதுவுமே இல்லாமல் ஒரு நாடு இருக்குது. ஆமாங்க, அது சவுதி அரேபியா தான். அதாவது சவுதி அரேபியாவில் எந்த ஒரு ஆறுகளும் ஏரிகளும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக டிராஃபிக், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அதாவது உலகளவில் மிகப்பெரிய டிராஃபிக் எப்போ நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எந்த நாட்டில் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, உலகளவில் மிகப்பெரிய டிராஃபிக் 2010 தான் நடந்திருக்கு, அதுவும் சைனாவில். இந்த ஒரு டிராஃபிக்கை அங்கே இருக்கிற டிராஃபிக் போலீஸ்க்கு கிளியர் பண்ணுறதுக்கே 12 நாள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இதுவாக நம்ம எல்லாருமே அதாவது ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகணுன்னா வண்டியில் தான் போவோம். ஆமாங்க, ஆனால் அந்த வண்டியானது பெட்ரோல் இல்லைன்னா டீசலில் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, அதாவது இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட்ரோல் செலவாகுதுன்னு? ஆமாங்க, 9.68 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு இந்தியாவில் பெட்ரோல் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் டீசலை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே இந்தியாவில் 20.95 லிட்டர் கோடி டீசல் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க.